கால யாராதனையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதம் மாற்றிக் கொடுக்கும்படியாக எல்லாரையும் தேவன் தன்னுடைய பக்கமாய் அவருடைய சிறகுகளின் நிழலில் தேவன் நம்மை மறைத்து கொள்ளும்படியாக அவருடைய கூடார மறைவில் நம்மை ஒளிந்து கொள்ளும்படி எனக்கு கர்த்தருடைய பிரசன்னமாய் மூடிக்கொள்ளும்படி எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தின் கர்த்தரை நோக்கி பாருங்க பார்க்கலாம். கர்த்தாவே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். உம்முடைய குமாரனையே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த காலை ஆராதனையை கர்த்த நீர் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற துதி ஜபங்கள் விண்ணப்பங்கள் ஆண்டவரே அப்பா வார்த்தை என்ற பகுதியை கர்த்த நீர் ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்க. ஆண்டவரே எல்லாமே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இது நிமித்தம் உங்கள் நாம மகிமைப்படட்டும். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 91 வாசிக்கிறோம். அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இந்த கொடிய நாட்களிலும் நமக்கு அடைக்கலம் இருக்கிறார். நமக்கு அடைக்கலமாக இருக்கிற ஒரே ஒரு கர்த்தர் என் தேவன், ஒருவரே, ஒரே ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிறவர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். சேர்ந்த பாடல், சேர்ந்து கரம் தட்டி உற்சாகமாய் நம்ம பாடி அவர் நாமத்தை உயர்த்துவோம். தேவ நாம மகிமைப்படுவதாக. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. மசிலாத நீசரே மகிமை பிரதாபா, ஆசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மசிலாத நீசரே மகிமை பிரதாபா, ஆசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரிய மகத்துவமானதே, கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்போமே, பக்தரின் பேர் இந்த பாக்கியம் இதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்போம், பக்தர் பேர் இந்த பாக்கியம் இதே. சொல்லுபவரே நடக்கும் வழிதானை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே.
நடக்கும் வழிதானே காட்டுபவரே, நம்பி வந்தோனே கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அக மகிழ்ந்தே. பத்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பத்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் பத்தனீரல்லோ, செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பத்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் சொல்லுங்க பாக்கா. பத்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. காத்தீரே என்னை கருத்தாக வழுவாமல் கொடுத்தீரும்மையும் எனக்காக ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. என்னாலும் எந்தன் துணை நீரே. துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரம் உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே. தேவானி உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவானி உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. உம்மையே எனக்காக
ஜெபத்தை கேட்கிறவர், மனிதனுடைய சத்தத்தை அவர் கேட்டு பதில் கொடுக்கிறவர், குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளின் சத்தத்தை அவர் கேட்கிறார். எரிகோ வீதியில் பிச்சை எடுத்துக்கொண்ட ஒரு குருடனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இங்கே தன் பேர் விசுவாசிக்கிறீங்க, தேவன் என்னுடைய சத்தத்தை அவர் கேட்டு எனக்கு மனம் இறங்குவார், எனக்கு அவர் உதவி செய்வார். சங்கீதக்காரன் இப்படி சொன்னாரே, கர்த்தரின் சத்தத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு அவர் செவிசாய்த்தார். இன்னைக்கு உங்களுடைய கூப்பிடுதல் எல்லாவற்றுக்கும் தேவன் செவிசாய்த்து உங்களுக்கு பதிலளிக்க போதுமானவர். எல்லாரு கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனை நோக்கி பார்ப்போமா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. அவர் எல்ஷடாய், அவர் இமானுவேல், அவர் எல்ரோயி, நம்மை காண்கின்றவர். அவருக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. தேவனை ஆராதிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேன் நான். நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேன் நான். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறே, இது யாருக்கு புரியும். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உதவாத எண்ணில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத எண்ணில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க எல்லாம் என் உலகம் விழிக்காதே, நீங்க எல்லாம் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இந்த உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இந்த உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவானீரே, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க.
தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்கள் உம்மை ஆராதிப்பேன் அழகே என்ன மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை துதிக்க ஒரு நாவு பத்தலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாழுதத நீர் மறக்கலையே காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே நான் உடைஞ்சி போய் கிடந்த நான் நொறுக்கப்பட்டு கிடந்த என்னை ஒட்டி சேர்க்க நான் மறக்கலையே என் கண்ணீரை நீங்க துடைச்சி விட்டத நான் மறக்கலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்ன மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்ன மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே உம்மை ஆராதிப்பேன் அழகே என்ன மன்னிக்க வந்த அழகே உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் என்றைக்கோ மறித்து போயிருப்போம் மறைஞ்சு போயிருப்போம் ஆனால் இன்றைய வரையும் நீர் எங்கள் நினைவாக இருப்பதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஏந்தி கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து இந்த தூரம் வரையும் நடத்தி வந்த உங்களுடைய தயவுக்காக இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை இந்த ஆண்டவரே ஆராதனை யாரெல்லாம் தன்னுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு பார்த்துருக்கிறார்களோ அவர்களை நீ ஆசீர்வதிப்பீராக அவர்கள் மேல் இப்போதே உம்முடைய கரம் இறங்குவதாக அவர்கள் மேல் இப்போதே உம்முடைய வல்லமை இறங்குவதாக அவர்கள் மேல் இப்போதே உம்முடைய சுகம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லாவித கட்டுகள் அறுந்து போகட்டும் தேவரீரும் அன்பின் கயிறினால் எங்களை கட்டி அணைத்துக் கொள்ளுங்க காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். இந்த காலை வேளையிலும் கூட இந்த உபவாச ஜபத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தேவனை ஆராதிக்க நமக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். வீடுகளில் பத்திரமாக இருப்போம். தொடர்ந்து இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். உற்சாகத்தோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு கூட நாம் இந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, ப்ரைஸ் அல்லாஹ்ன்னு நம்ம எல்லாரும் 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 7-10 வசனங்கள் 2 கொரிந்தியன்ஸ் 12:7-10 பார்ப்போம். அது சேர்ந்து நம்ம எல்லாரும் பைபிள் கையில் எடுத்துப்போமா, சேர்ந்து நம்ம வாசிப்போம் அந்த வசனங்களை. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா, ப்ரைஸ் லார்ட். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், சஃபிஷியன்ட் கிரேஸ். எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், கிருபை போதுமானது. இவ்வளோதான் சத்தமா? வீட்டில் நல்லா சத்தமாக சொல்லலாமே, கிருபை போதுமானது. அல்லேலூயா, ப்ரைஸ் லார்ட். நான் வேக வேகமாக சில தலைப்புகளின் கீழே நான் இன்றைக்கி சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆயத்தமாய் நீங்கள் இந்த சத்தியத்தை கேளுங்கள். அல்லேலூயா. முதல் காரியம் என்ன, முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், போதுமான கிருபை தேவனிடத்திலிருந்து கிடைக்கும் ஒரு வெகுமதி. அல்லேலூயா. Sufficient grace is a gift from God. Hallelujah.
ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எபேசியர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது எல்லோரும் எடுத்துக்கொள்வோமா, எபேசியர் புஸ்தகம் 22:8-9 புக் ஆஃப் எஃபீசியன்ஸ் சாப்டர் 2:8-9 அதை வாசிக்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம ரட்சிப்பை எப்படிப்பட்டது தான் அப்படின்னு சொன்னால், கிரேஸ்ங்க, ரொம்ப கிருபையாய் இயேசப்பா நம்ம ரட்சித்திருக்கிறார். இது உங்களால் உண்டானது அல்ல, நாமே ரட்சிக்கப்படலை, இது இயேசப்பா நம்ம மேலே நம்ம குடும்பத்துக்கு மேலே வச்ச கிருபை தான். இன்றைக்கி நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இது தேவனுடைய ஈவு. அப்போது என்னவா, இட்ஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போது இன்றைக்கி இந்த ரட்சிப்பு என்பது நமக்கு இலவசமாய் கிருபையினால் நமக்கு கிடைத்த ஒன்று. அல்லேலூயா. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. நீங்களும் நானும் பெருமையாக வெளியில் சொல்லிக்கிற மாதிரி இது நம்முடைய கிரியைகளினால் உண்டானது இல்லையா? ஏதோ நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப உத்தமன், நான் ரொம்ப பரிசுத்தவான், அதனால தான் இயேசப்பா என்னை ரட்சித்தாரு அப்படின்னு வெளியில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையாங்க. என்னுடைய கிரியைகளினால் அல்லவே அல்ல, அவர் எனக்கு கிஃப்டாக அந்த கிருபையை கொடுத்ததுனால எனக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்தது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். சரி, பாருங்கள், இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் வாழ்கிறோம் பாருங்களேன். வாழ்கிறதான நமக்கு எது தேவையோ அதற்கேற்ற ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை மேற்கொள்ள நமக்கு ஒரு கிருபை வேணுங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நான் எல்லாரும் இந்த பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுக்கான ஒரு பலன் இல்லாமல் நிற்கிறோம்ல. அப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த சூழ்நிலையை ஜெயிக்கவோ மேற்கொள்ளவோ அதற்கேற்ற கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். பாருங்களேன், அவர் நாளைக்கான கிருபையை எனக்கு தருகிற தேவன் அல்ல. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, நாளைக்கான கிருபை தர்றதில்லைன்னா அப்புறம் எப்படி நான் வாழ்கிறேன்? அவர் அந்தந்த நிமிஷத்துக்கு எனக்கு என்ன கிருபை தேவையோ அந்த கிருபையை தர்றாருங்க. நான் அந்த நொடிக்கு என்ன கிருபை தேவை அப்படி தான் அவர் கிருபை தருகிறார். மொத்தமாக சேர்த்து எனக்கு கிருபையை கொடுத்துட்டு இந்தா நீ கிருபையின்படி வாழன்னு சொல்லுகிற தேவனால் கிருபை உண்டு. ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு கிருபையினுடைய அளவு அதிகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ எனக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவருடைய கிருபை என்னை ஒவ்வொரு நொடியிலும் என்னை வழி நடத்துகிறது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமாங்க. அப்போ பாருங்க, ஏன் அது மொத்தமாக தரமாட்டாருன்னா, நான் அவரை சார்ந்து கொள்ள மாட்டேன். மொத்தமாக தந்துட்டால் நம்ம யாரையாவது சார்ந்து கொள்ளுவோம்? மொத்தமாக என் கையில் பணத்தை கொடுத்துட்டா நான் யாரையாவது சார்ந்து நிற்பேன்? இல்லவே இல்லைல்ல. அதுபோல் தேவன் எனக்கு அந்தந்த நொடிக்கு தேவையான கிருபையை தருகிற, ஏன்னா நான் அவரை சார்ந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கவனித்து பார்த்தோன்னு சொன்னால், அந்த 12 2 Corinthians 12:9-10 வாசித்தா, அதற்காக என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போது தேவனின் கிருபை அப்படின்னு சொல்லுது, என்னுடைய முயற்சிகள் எங்கே முடிவடைகிறதோ அங்கே அவருடைய கிருபை என் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகுங்க. அல்லேலூயா. நம்ம நிறைய சுயத்தில் முயற்சி பண்ணுவோம் பாருங்களா, அது வரைக்கும் அவருடைய கிருபை அப்படி கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நம்மளுடைய முயற்சி எல்லாம் முடிஞ்சு ஆஞ்சி ஓஞ்சி போய் நிற்கிறோம் பாருங்களேன், அந்த இடத்துல அவருடைய கிருபை நம்முடைய லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகும். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அவரை சார்ந்து இருக்கும்போது தான் இந்த கிருபையை நம்மால் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமாங்க, கர்த்தர் உண்மையாகவே இந்த நாட்களில் அந்த கிருபையை நம்ம எல்லாருக்கும் கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. வீட்டில் இருக்கிற நமக்கு இதை நீங்கள் இந்த நாளிலே அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் வேகமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரெண்டாவது, போதுமான கிருபை என்பது நம்முடைய மீட்பிற்கான தேவனுடைய திட்டத்தின் ஒரு தயாரிப்பு ஆகும். அதாவது, சஃபிஷியன்ட் கிரேஸ் இஸ் அ ப்ராடக்ட்
of God's plan for our redemption. அலையலூயா பிரைஸ்ல பாருங்களேன். அந்த ரெண்டு கொரிந்தியர்ல 12 அதிகாரத்தில் 7-9 வசனங்கள் முற்பகுதி வரைக்கும் வாசிச்சு பார்த்தா, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். அப்போ நாம் கிறிஸ்தவர்களால் இருப்பதனால நம்ம வாழ்க்கை எப்போவுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுங்க. அல்லேலூயா. பூமத்தை போல கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மங்களகரமாக நம்ம வாழ்க்கை இருக்கும்னு நினச்சிடாதீங்க. நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, எல்லாமே இருக்குதுங்க. அதுக்கு மத்தியில் தான் கிருபை என்ற ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். பாருங்களேன், வேக வேகமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 43 அதிகாரத்தில் 1-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்போது எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். ஆமாங்க, பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. இங்கே சொல்லியிருக்கு பாருங்களேன், தண்ணீர் வரும், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆறுகள் வரும், அக்கினி வரும், இது எல்லாம் வரும். ஆனால் எதுவும் என்னை மேற்கொள்ளுவதில்லை. ஏன் சொன்னால் அவருடைய கிருபை என்னை காத்து நடத்துகிறது. அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போமே. ஏசாயா 59 நம்ம வாசிக்கும் பொழுது 19 வசனம், 19 வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசித்தா, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது. அப்போ என்ன வரும்? பிரச்சனை வருமா? வெள்ளம் போல் பிரச்சனை வரும், சத்துரு வருவானா? வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. அவன் ஜெயிப்பான் சொல்லலை, தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருந்து என்ன செய்வார்னா, அவனுக்கு விரோதமாய் ஒரு ஜெய கொடியை என்ன செய்வார், நமக்காக ஏற்றுவார். அப்படிதான் சொல்லி இருக்குது. பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லலை, வரும், ஆனா அதுல தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அப்ப பிரச்சனையுடைய மத்தியில தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பொய்த்து போனது போல நமக்கு தெரியலாம், ஆனால் உண்மையில் அவருடைய வாக்குத்தத்தங்கள் பொய்த்து போகவில்லை. அவருடைய கிருபை நமக்கு போதும். அல்லேலூயா. வாசிங்களேன், ரோமர் புஸ்தகத்தில் அருமையான ஒரு வசனம் இருக்குது. ரோமர் புஸ்தகம் 8 35-37 வசனங்கள் வரைக்கும் வாசிச்சு பார்த்தா, அங்கே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுளமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாருல, எல்லாம் வருமா, என்ன உபத்திரம் வருமா, வியாகுளம் வரும், துன்பம் வரும், பசி வரும், நிர்வாணம் வரும், நாசமோஷம் வரும், பட்டயம் வரும், இது எல்லாவற்றிலும் நம்மை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட். அதை நீங்களும் நானும் இந்த நாளிலே மறந்து விடக்கூடாது. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். 3 ஒரு காரியத்தை சொல்றேன், இந்த போதுமான கிருபை எப்பொழுதும் ஏற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்ற, சஃபிஷியன்ட் கிரேஸ் இஸ் ஆல்வேஸ் அக்சசபிள்.
வாசிச்சு பார்ப்போமா. அந்த ரெண்டு கொரிந்தியரில் 12வது அதிகாரத்தில் 9வது வசனம், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 9. திரும்ப திரும்ப அங்கே தான் நம்ம வருவோம். இன்றைக்கி நம்ம சப்ஜெக்டே அதுதான். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரரில். ஆமாம், அவர் 14 நிருபங்களை எழுதினவர். எவ்வளோ பயங்கரமான தியாகம் செய்து ஊழியம் செய்த ஒரு தேவ ஊழியர். அவர் என்ன செய்கிறாருன்னா, இயேசுநாதர்கிட்ட ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே எனக்கு முள் ஒன்று இருக்குதுப்பா, அந்த முள் என்ன உயர்த்தாதபடிக்கு குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்குது, சரீரத்தில் ஒரு பலவீனமாக இருக்குது, இது என் வாழ்க்கையை விட்டு என் சரீரத்தை விட்டு நீங்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாருங்க. ஆனால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டாரா? பார்த்தா அந்த ஜெபத்தை அவர் கேட்கலைங்க, அவர் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அப்போ இந்த பிரச்சனை ஏன் நீங்களை அப்படின்ற காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. சில நேரங்களில் சில ஜெபம் பண்ணுவோம், அதற்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது கர்த்தரிடத்துலேருந்து. ஏன் அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்க சொன்னால், இந்த பிரச்சனை தான் பவுலை என்ன செய்ததுன்னா, தேவனை இன்னும் ஊக்கமாய் கிட்டி சேர வைத்தது. அல்லேலூயா. தேட வைத்தது. இந்த பிரச்சனை இல்லைன்னா பவுல் என்ன செஞ்சிருக்க மாட்டார், இன்னும் தேவனை இவ்வளோ ஊக்கமாக சேர்ந்திருக்க மாட்டார் கிட்டி. அவரை சார்ந்து கொள்ள வைத்தது எதுனா இந்த பிரச்சனை தான். அல்லேலூயா. இந்த பிரச்சனை வந்ததுனால தான் இன்னும் தேவனை அதிகமாய் பவுல் கிட்டி சேர்ந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமா அவரை முழுமையாக நம்ப வைத்தது எதுனா இந்த பிரச்சனை தாங்க. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆமாம். அப்போ அதுபோல் இன்னைக்கு இந்த பிரச்சனைன்னு ஒன்று நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேவனை என்ன செஞ்சிட மாட்டோம், இன்னும் கொஞ்சம் தேடணும்னு நம்ம நினைக்கிற ஆட்கள் கிடையாது, அவரை நம்ம சார்ந்து கொள்ளணும்னு நினைக்கிற ஆள் இல்லை, அவரை இன்னும் நம்பணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. அல்லேலூயா. இந்த பிரச்சனை வர வர தான் நாமும் அவரை கிட்டி சேரவோ சார்ந்து கொள்ளவோ முழுமையாய் நம்பவோ, அதுக்கு தாங்க அந்த பிரச்சனை. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். யாரும் நீங்கள் இதில் சோர்ந்து போயிடாதீங்க. எபிரேயர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோமா, வேகமாக டைம் இல்லை. எபிரேயர் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 15-16 வசனங்களை வாசித்தா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுநாதர் எப்படிப்பட்ட தெய்வம், அவர் நம்முடைய பலவீனத்தை பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல்னு அவர் ரொம்ப என்ன செய்கிறாராம், பரிதபிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அவர். ஐயோ என் பிள்ளைங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும். அல்லேலூயா. அப்போ நம்மை போல் அவர் என்ன செஞ்சுருக்கிறாருங்க, சோதிக்கப்பட்டிருக்கிறாரா. அப்போது அவருக்கு என்ன தெரியுமா, நம்முடைய பிரச்சனை எவ்வளோ கஷ்டம், நம்ம போகிற அந்த பாதை எவ்வளோ வேதனையானது எல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியுங்க. அதை பார்த்துட்டு அவர் சும்மா இருக்கிற தெய்வம் கிடையாது. அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் சேரக்கடவோம். அதனால் நீங்களும் நான் என்ன செய்யணுமா, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள கிருபாசனத்தண்டையில் தைரியமாக போகணும். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அவர்கிட்ட சேருங்க, நிச்சயமாக கிருபை உண்டு. அவர்கிட்ட போய் பாருங்களேன், எல்லாருக்குமே அந்த கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 50வது சங்கீதம் 15வது வசனம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அப்போ இந்த நாட்களில் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவோம், நிச்சயமாக அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 91வது சங்கீதம் அல்ல 14-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவருடைய கிருபை நம்ம கூடவே இருக்குதுங்க. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும்
அவர் நம்மை விட்டு கடந்து செல்லுகிற தேவன் இல்லை, அவருடைய கிருபை நமக்கு எப்பொழுதுமே கூட இருக்கிறது. எரேமியாவில் கூட ஒரு வசனம் இருக்குது, அதை வாசிப்போமே பாருங்களேன். எரேமியா தீர்க்கு தரிசன புஸ்தகத்தில் 29வது அதிகாரம், எரேமியா 29ல் அதில் வாசிக்கும் பொழுது 12-14 வசனங்களை வாசித்தா, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன், உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கத்தச் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று கத்தச் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனவே இந்த நாட்களில் நீங்கள் யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. அவருடைய கிருபை நம்மை மறுபடியும் பழைய சூழ்நிலையில் பழைய இடத்துல நம்மை தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா, ஆமென். நாலாவது ஒரு காரியத்தை நான் வேகமாக சொல்லுகிறேன். தேவனுடைய அந்த போதுமான கிருபையானது முழுமையாக இணக்கமான ஒன்று அப்படின்னு சொன்னால், சஃபிஷியன்ட் கிரேஸ் அஸ் காட் இஸ் கம்ப்ளீட்லி கன்சிஸ்டன்ட்னு 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போ கிருபை அப்படின்ற ஒரு காரியம், அது தேவனுடைய ஒரு பண்பு அல்லது குணம் கூட சொல்லலாங்க. அல்லேலூயா. அது அவர் யார் என்பதை பிரதிபலிக்கிற ஒன்று. அல்லேலூயா. அப்போ தேவன் எப்பொழுதுமே தம்முடையதான குணத்தை அவர் என்ன செய்யறதில்லை, மாற்றுகிறவர் அல்ல. ஆனால் நமக்கு எப்படி தெரியுதுன்னா, வெளியிலிருந்து இவர் இரக்கமுள்ள தெய்வம் தானே, இவர் மனதுருகிற தெய்வம் தானே, ஏன் இப்படி அவர் செயல்படுகிறார், பவுல் இவ்வளோ ஜெபம் பண்ணி அவருடைய ஜெபத்தை ஏன் கேட்காம போயிட்டாரு அப்படின்னு வெளியிலிருந்து நமக்கு தோணலாம். அல்லேலூயா. ஆனால் அப்படி கிடையாது, அவர் குணத்தில் மாறுகிறவர் அல்ல, அவருடைய பண்பில் அவர் மாறுகிறவர் அல்ல. வேகமாக நம்ம வாசிப்போமே. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், சிறிய தீர்க்க தரிசிகளில் கடைசி புஸ்தகம் மல்கியா புஸ்தகத்தில் வாசித்தா, அதில் 3வது அதிகாரத்தில் 6வது வசனத்தினுடைய முதல் முற்பகுதி சொல்லுகிறது, நான் கர்த்தர் நான் மாறாதவர். அப்போ தேவன் மாறுற தெய்வமா? இல்லவே இல்லைங்க. எந்த சூழ்நிலை நமக்கு வந்தாலும் அவர் மாறாதவர். அல்லேலூயா. அதே எபிரேயர் புஸ்தகத்தில் 13வது அதிகாரம் 8வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? எபிரேயரில் 13வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் மாறாதவர், இயேசு மாறாதவர், ஆவியானவர் மாறாதவர், மாறாதவருங்க அவர். அவர் மாறுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவருக்கு மாறாதவர், அவருடைய கிருபையும் மாறவே மாறாதது. பாருங்க, ஏசாயாவில் 58வது அதிகாரம் 11வது வசனம் ஏசையா 58:11 வேகமாக செயல்படுவோமா? ஏசையா 58:11 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரொற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. அப்போது நித்தமாக என்னை நடத்துவாருங்க. எல்லா வறட்சியான காலங்களிலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒன்றும் சோர்ந்து போயிடாதீங்க. அவருடைய கிருபை நம்ம கூட இருந்து நடத்தும். அவர் மாறாதவர், அவருடைய கிருபை மாறவே இல்லை. சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் கூட இல்லையோ, என்னை விட்டுட்டு போயிட்டாரோ அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பிரச்சனை எல்லாம் நாம் அவரை கிட்டி சேரவும் அவருடைய கிருபை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படவும் தான் இவ்வளோ சூழ்நிலைகள் நடக்குதே தவிர, மற்றபடி அவர் மாறாதவர். அங்கே சொல்லியிருக்குதுல என்ன சொல்கிறாருன்னா, வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை நான் திருப்தியாக்குவேன், உன் எலும்புகள் நினமுள்ளதாகும், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் நீ இருப்பாய். பாருங்கள், எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1வது அதிகாரத்தில் அங்கே வாசிக்கும் பொழுது 10-12 வசனங்கள் வாசித்தா, கர்த்தாவே நீர் ஆதிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம்
வஸ்திரம் போல பழமையாய் போகும், ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை என்றும் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அவரோ எப்படி இருக்கிறாரா? மாறாதவராயிருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் யார் மாறினாலும், பிரச்சனைகள் வந்தாலும், எது போனாலும் சரி, அவர் மாறாதவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடித்து விடுகிறேன். போதுமான கிருபை என்பது நித்தியமான ஒன்று. இஃப் சஃபிஷியன்ட் கிரேஸ் இஸ் எவர்லாஸ்டிங். அல்லேலூயா. அந்த 12வது அதிகாரத்தில் வாசிச்சோம் இல்லை, 2 கொரிந்தியர் 12ல், அதில் 9லிருந்து 7லிருந்து 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையில் உள்ள விசுவாசத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும்னா, இந்த வசனத்தின் மூலமாக நம்மால் கேட்க முடியும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வருதா? இன்னைக்கு பாருங்கள், வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கூட தன்னோடு இருப்பார் யார்? தேவன் என் கூடவே இருப்பார்னு நெஞ்சை தட்டி ஒரு தைரியமாக ஒரு பெருமையோடு கூட சொல்கிறார். என்ன சூழ்நிலை வரட்டும், ஆனால் என் தேவன் என் கூடவே தான் இருப்பார், அவர் கிருபை என் கூட இருக்கும். வாசிங்களேன் வேகமானு வாசி, இந்த வசனங்களை வாசி நம்ம முடிக்க போகிறோம். 2 தீமோத்தேயுவில் 1வது அதிகாரத்தில் 11-12 வாசித்தா, அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. எவ்வளோ சூப்பராக சொல்கிறல்ல, என்ன பிரச்சனை வரட்டும் ஆனாலும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எனக்கு தெரியும், நான் அவர் விசுவாசிருக்கிறேன், என் தேவனை. அவர் மாறாதவருங்க, அவர் கிருபை மாறாது. எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்ததுனால நான் அதனாலலாம் ஒன்றும் சோர்ந்து போகிற ஆள் கிடையாது, வெக்கப்பட்டு போகிற ஆள் கிடையாது. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு, ஓ என்ன ஆண்டவர் கை விட்டுட்டார், எனக்கு இப்படியாகி போச்சு அப்படியா, யாரும் ஒன்றும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன் அவர். அல்லேலூயா. அவர் கூடவே இருக்கிறார். விசுவாசமாக சொல்லுங்கள் நீங்களும். அதே தீமோத்தேயு புஸ்தகத்தில் 2 தீமோத்தேயுவில் 4வது அதிகாரத்தில் 5லிருந்து 8 வசனங்களை வாசித்து பார்த்தா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுல, என்ன, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீங்கள் விசுவாசிச்சா போதுங்க, நிச்சயமாகவே நாமும் இந்த ஓட்டத்தை நல்லபடியாக முடிப்போம். நமக்கும் நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, என் கர்த்தர் எனக்கு மாத்திரம் இல்லை, இதை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் என்ன செய்கிறாரா, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அல்லேலூயா. அதனால் இந்த நாளில் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. இந்த கிருபை போதுமான ஒன்று. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்ட என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் இந்த நாட்களிலே அவருடைய கிருபையினால் உங்களை மூடப்போகிறார், உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். தேவனே மகிமைப்படுவார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.